சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் இது புதுயுகம் வழங்கும் ராசிபல நிகழ்ச்சியும் உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட சாம்ராஜ் மகேஷர் ஒவ்வொரு நாளும் அற்புதமான சில விஷயங்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியில் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக ரொம்ப பிரமாதமாக நிறைய பேர் அவங்கவுங்க வீட்டுகளில் செஞ்சு அற்புதமான பலன்கள் அவர்கள் வாழ்க்கையில் உணர்ந்து அது நிறையா பேர்கிட்ட சொல்லி அவர்கள் நமக்கு அப்பாயின்மெண்ட்ஸாக நம்ம அஸ்ட்ராலஜி டீம் வந்து ரொம்ப அழகாக அப்பாயின்மெண்ட்ஸாக நாள் குறிக்கிறது அதே மாதிரி திருமண பொருத்தம் குறிக்கிறது அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு பேர் வைக்கிறது வாஸ்து வைதிக வாஸ்து பிரகாரம் வாஸ்து பிளான் அந்த வாஸ்து பிளானுக்கு உண்டான விஷயங்கள் சொல்கிறது இது ரொம்ப இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா எல்லா ஊர்களிலையும் பிரசித்தியாகவும் பிரபல்யமாகவும் இருந்துட்டுருக்கு அதுக்கு தான் பிரதான காரணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பதினெட்டாம் தேதி பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்றைக்கி ஃபஸ்ட்டு சண்டி பாராயணம் நம்ம பண்ணுறோம் எழுநூறு ஸ்லோகங்கள் தேவி மகாத்மீய பாராயணம்னு சொல்லுவாங்க அதன் கூட சேர்ந்து உமா மகேஸ்வர பூஜை அதாவது கல்யாண ஆகிறவாளுக்கு கல்யாண ஆகணம்னு பிரார்த்தனை பண்ணி மகேஸ்வர பூஜை இதோடைய பிரசாதமாக ஒரு மஞ்சள் அதே மாதிரி பார்த்துட்டே அப்படின்னா ஒரு கயிறு கொடுக்கப்படும் இந்த மஞ்சள் கயிறு பார்த்துட்டேன் அப்படின்னா கல்யாணம் ஆகாதவா இடது கையில் கத்திக்கணும் அதே மாதிரி அந்த மஞ்சளை தன்கிட்ட எப்பவுமே தன் வசம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் கல்யாண ஆணவா அதாவது கல்யாண ஆனவா அழகாக அதை கட்டி நம்மளுடைய சரடு மாதிரி கழுத்தில் கட்டிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் விசேஷகரமாக இருக்கும் இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராம் வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா வந்து பேஜ் ஒன் வந்து ரொம்ப பிரமாதமாக கற்றுட்டாங்க அதே மாதிரி நியூ பேஜ் ஒன்று ஆரம்பிக்கிறோம் சார் இதே மாதிரி கிளாஸ் நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம் சார் திருப்பி எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி பேட்ச் ஒன்னில் இருக்கிறவங்க கன்டினியூஷன் கிளாஸுக்காகவும் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க பார்த்துட்டிங்கன்னா நிறையா பேர் வந்து சேர்றாங்க அதாவது மகாலட்சுமியினுடைய தன்மைகள் பெறுவது எப்படி கடங்கள்லேருந்து வெளியில் வர்றதுக்கும் நான் இப்படியே தான் இருக்கணுமா வாழ்க்கையில் செல்வந்தராக மாற மாட்டேனா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி என்னுடைய பிரயாணங்கள் இருக்கணும் எப்படி வேணால் சம்பாதிக்கலாம் இப்படி தான் நான் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எனக்குள்ளே இருந்துட்டுருக்கு இப்படி ஒரு கோராக ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நகரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராம் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக அமையும்ங்கிறதுலாம் சந்தேகமே கிடையாது டெய்லி ஒன் ஹவர் லச்சர் வில் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய உண்டான அற்புதமான விஷயங்கள் பற்றி பார்த்துட்டோம் இல்லையா சரி இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆன்மீக டிப்ஸில் எப்பவுமே நிறைய மன சங்கடங்கள் இருக்கும் பொழுதும் நிறைய மன வருத்தங்கள் இருக்கும் பொழுதும் நம்ம என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிற கவலைகள் இருந்துருக்கோம் கோசாலைக்கு போங்க கோசாலையில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணிவிட்டு வாங்க ஒரு ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே நிகழக்கூடியதாக இருந்துருக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை அப்படியே அப்சர்வேஷன் பண்ணிடும் அங்கே இருக்கக்கூடிய இந்த பசுமாடுகளுக்கு அவ்வளோ சக்தி என்பது இருக்குது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணிடும் ஆக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் நிச்சயமாக தீரும்னு சொல்லலாம் இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்றைக்கி உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபலூர் வருஷம் கார்த்திகை மாதம் பதினாறாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஸ்வாதி மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு விசாகம் இன்றைய திதி திரையோதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி மீனம் மேஷம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை எமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைக்கி சுபமுகூர்த்த நன்னால் பிரதோஷ நன்னால் இந்த சுபமுகூர்த்தம் நன்னால் இருக்குது பிரதோஷம் நன்னால் இருக்குது மாத சிவராத்திரி இது மூன்றுமே சேர்ந்துருக்கு பிரதோஷத்தன்னைக்கு எப்பவுமே போய் நம்ம சிவபெருமானை வணங்குறது ரொம்ப விசேஷம் சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் ஒரு பேராற்றல் என்ன அப்படின்னு கேட்டுக்கேன்னா அதாவது பிரம்மா படைத்தல் மகாவிஷ்ணு ஸ்திதிகாரர்கள் சிவன் வந்து காத்தல்னு சொல்லுவாங்க அந்த காத்தல்னால் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நடத்துதல் காத்தல் ஒடுக்குதல் அப்படிங்கிற மூன்று விதமான பண்புகள் நம்மக்கிட்ட இறைவன் கொடுக்கப்படுகிறார் அப்போது என்னை காக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயம் ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா வந்து பார்த்துட்டிங்கன்னா வயிற்றில் வைத்து பொழுதும் காக்கிறா பெருசாகும்போதும் காக்கிறா அது ஒரு தாயாருடைய ஒரு தந்தையனுடைய ஒரு இயல்பு அந்த மாதிரி அந்த இயல்பை கொண்டவர் பரமேஸ்வரர் அந்த பரமேஸ்வரர்கிட்ட போய் நம்ம மனதார வேண்டினோம் அப்படின்னு சொன்னால் நம்மை காத்து ரட்சிக்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவர் இன்றைய தேதியில் பிரதோஷ நன்னால் அன்னைக்கு சிவபுராணம் படிங்க அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா வேதம் படித்தவா ருத்ர சமக்கம் ஒரே ஒரு பாராயணம் பண்ணுங்கோ அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஆகமம் படித்தவா ஒரே ஒரு பாராயணம் பண்ணுங்கோ நல்ல சிவபெருமானுடைய மந்திரங்களை மனதார வேண்டுங்க பஞ்சாட்சர ஜபத்தை சொல்லுங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருக்கோம் அபிஷேகம் பண்ணுங்கள் நேரத்தை இதுக்காக ஒதுக்குங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நாடி வரக்கூடிய கெட்டது போய் நாடி நல்ல விஷயங்கள் வரும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா சுவாதி நட்சத்திரம் நட்சத்திரத்துடைய பெருமைகள் பார்த்து எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் இது சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க கெமிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னா மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க மாதிரி இந்த துணிகளுக்கெல்லாம் டிசைனர் பண்ணின்னு இருப்பான் நான் வந்து இந்த ஆர்ட் டிசைன் பண்ணுவேன் எம்ப்ராய்டரி பண்ணுவேன் அப்படி சிறப்பாக டிசைன் பண்ணுவேன் ஸ்பெஷல் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க ஒரு ஒர்க் இருக்கும் அதில் வந்து இன்னும் மெருகேற்றி செய்யக்கூடிய அந்த ஒர்க் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க குறிப்பாக பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பொட்டிக்கெல்லாம் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் உண்டான அற்புதமான நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் வந்துருக்கு ஒரு வேளை சார் நான் இந்த தொழில்தான் பண்ணுறேன் எனக்கு முன்னேற்றம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவா இன்றைக்கு ராகு பகவானுக்கோ இல்லை துர்கைக்கோ ரெண்டு தீபம் ஏற்றுங்க கூடிய சீக்கிரம் பெரிய வித்தியாசம் தெரிவி இது வந்து இரண்டு மணி இப்போ ஐம்பத்தி நாலு நிமிடம் அப்போ காலை வேலைகளில் போய் ஏற்றுனீங்கன்னா அற்புதமான பலன்கள் தரும் பாருங்கள் இன்றைக்கி உண்டான நட்சத்திரத்துக்கு இவ்வளோ சிறப்பு இருக்கணும்னு சொல்கிறோம் சரி இன்றைய உண்டான விஷயங்கள் பார்த்தோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு பனிரெண்டு ராசிக்கு பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்கப்போம் மேஷராசி என்பர்களே சில நேரம் நம்பி சில விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது சரி இவங்களா இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும் இல்லையா முன்னாடி நன்னா பேசுவா பின்னாடி வேற மாதிரி பேசின்னு இருப்பாள் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா அவங்களுக்குன்னு காரியம் வரும்போது கொஞ்சம் செல்ஃபிஷாக இருந்துட்டு பா நம்ம இவ்வளோ உதவி செஞ்சோம் இவ்வளோ பண்ணி இவங்க இப்படி இருந்துகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும் தெய்வ நம்பிக்கை என்னைக்குமே கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் இன்றைக்கி நட்சத்திரம் சில விஷயங்கள் பார்த்துட்டு எல்லாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதாவது பேசும்போது கவனம் என்பது தேவை எதிர்த்து பேசும்போது டக்குன்னு பேசும்போதோ வண்டி வாகனத்தில் போகும்போது யாரோ ஒருத்தர் இப்படி வந்துவிட்டாலும் தெரிஞ்சு யாரும் வரதில்லை தெரியாத வர சரி விட்டுருங்க இதெல்லாம் ஹேப்பன்ஸ் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு விட்டுருணும் நிறைய காரியங்கள் இன்றைக்கி நடக்கலையா ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை வைங்க எதுவுமே டேக்கிட்டு ஈஸியாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ண வழிபாடு விசேஷ வழிபாடு ரிஷபராசு என்பவர்களை நிறைய வெற்றிகள் கிடைக்கும் முடிந்த வரைக்கும் போராடி ஒவ்வொரு காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரக்கூடியதாக இருக்கும் வேலை வாய்ப்பு இடமாற்றம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் வெற்றி பெறக்குண்டான வாய்ப்புகள் வரும் நாலு பேர் கூட போட்டி போடும்போது நீங்கள் தான் நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க முடிந்த உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ஜிம்முக்கு போகிறது யோகா போகிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருந்து நம்ம கோயிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது அந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுடைய மனமும் சரி உங்களுடைய சிந்தனைகளும் சரி இன்னும் என்ஹான்ஸ் ஆகும் நல்லா சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது தினம் கரணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடு சிவராஜன் என்பர்கள் மிதுனராசினியர்கள் யதார்த்தமான கவலைகள் இருந்துருக்கும் இருக்கும் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படியாக்கும் இப்படியாக்கும் ஜெயித்தவர்களை பார்க்கும் பொழுது நம்ம கூட இருந்துட்டுருக்கும்போது சார் நான் ஏன் இப்படி இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலைகள் இருக்கும் அவங்க எவ்வளோ பாடுபட்டுருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நாளும் ஏஜும் அதாவது இந்த நாடும் இந்த வயசும் கிடைக்காது நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற போராடம் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி ஏற்றக்கூடியதாக இருக்கும் ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க எஜுகேஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க பொலிட்டிக்கலில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மிதனராசு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு பகவதி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசன் என்பர்களே கடகராசி நேர்களே எப்போவுமே பட்ட இடத்துலேயே பட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய வழியாக இருந்துகிட்டு இருக்கும் அதுமாதிரி சோதனை வந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த சோதனை பெரிய விஷயமாக இருந்துகிட்டு இருக்கும் என்னுடைய கஷ்டமே எனக்கு நிறையா இருந்துகிட்டு இருக்குது நான் எப்படி இன்னொருத்தரை யாராவது ஹெல்ப் கேட்டால் வாளுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது நான் இதை கவனிக்கிறதா அதை கவனிக்கிறதாங்கிற பல யோசனைகள் மனசில் தோணின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது கட்டின் இருந்த வீடு தடங்கள் ஆச்சுன்னா அதுக்குண்டான திருப்பியும் பணத்தை ரெடி பண்ணுறது மாதமானால் லோன் கட்டுறது இது போன்ற முக்கியமான விஷயங்களை பற்றி யோசிப்பீங்க உங்களுக்கு என்னென்ன காரியம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நடக்கும் கவலைப்பட வேண்டாம் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போகும் நினச்ச விஷயங்கள் நடக்கும் அம்மா அல்லது அம்மா உடைய சொந்த பந்தங்கள் இருக்கிறவங்களில் ஆரோக்கியத்தில் அக்கறை தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டு உண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடுங்க சிம்மராசினியர்களே நல்ல நண்பர்கள் மூலமாக நிறையா காரியத்தை அற்புதமான தினம் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க ஒரு சில காரியம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் ஏன் நடக்கலை அப்படின்னு சத்தம் போடுவீங்க கூட இருக்கிறவங்க என்னப்பா இவ்வளோ சுத்தம் போட்டவர் இப்படி இருந்தால் நினச்சோம் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு பழகிறதுக்கே யோசிப்பாங்க இருந்தாலும் சேலஞ்சிங்காக இருந்துருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எதை கான்சன்ட்ரேட் பண்ணுறது பிஸ்னஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறதா இல்லை நம்மளுடைய புது வாழ்க்கையை கான்சன்ட்ரேட் பண்ணுறதா வந்து பல்வேறு விதமான யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும் வெளியூர் பிரயாணம் பண்ணோம் அப்படிங்கிற என்ன ஆன தடங்கள் ஆகும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீரும் மன கஷ்டங்கள் குறையும் கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதார்த்த பிரச்சனைகளை மூணாவது மனுஷனை கூப்பிட்டு உட்கார வச்சு அதை பெருசு பண்ண ஆசையே படாதீங்க அவர்கள் வந்து அவர்களுடைய உண்மையான விஷயம் என்னன்னு தெரியாமல் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது தெரியாமல் ரெண்டு பேர்ட்டையும் அட்வைஸ் பண்ணிவிட்டு போவார் அதனால் அது தேவையே கிடையாது இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வரணும் நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடுங்க சிம்மராஸ் என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு கண்ணிராசினேர்களே சின்ன சின்ன தடங்கல்கள் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் வரும் அதை தாண்டி வந்தது தான் மிகப்பெரிய பெருமைன்னு சொல்லுவாங்க அப்படி நிறையா விஷயங்களை நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்க இன்னமும் ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது எல்லாமே அப்ரோச் பண்ணுறாங்க பேசுகிறாங்க நானும் பேசுகிறேன் எல்லாம் நடக்குது ஆனால் காரியம் கைகூட மாட்டேங்குதுங்கிற கவலைகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கோம் நமக்கு இதனால் என்ன கமிஷன் இருக்குது இதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கிற யோசனைகள் பண்ணும்போது அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் தான் நிறையா இருந்துகிட்டு இருக்கும் நிறையா விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணுறது அனுகூலம் இருந்துருக்கும் டெய்லரிங் பண்ணிட்டுருக்கவங்க பியூட்டீஷியனாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அது மாதிரி யோகா சென்டர் வச்சுருக்காங்க கோயிலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க துளாராசு என்பர்களே மற்றவங்களுக்கு பேசும்போது நல்ல சௌகரியமாக இருந்துட்டுருக்கு நமக்குன்னு வரும்போது இப்படி படுத்துறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இது சொல்லலாமா வேண்டாமா உடம்பும் அவ்வளோ முந்தி மாதிரி கிடையாது எண்ணங்களும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிடையாது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் தோன்றுறது முந்தி மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு அழுப்புகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது வழக்குகள் இருக்கா அந்த வழக்குகள் எப்போ முடியுங்கிற எண்ணங்கள் தேடிட்டு இருப்பாங்க நிச்சயம் காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பிஸ்னஸில் இருந்துகிட்டு அந்த பிஸ்னஸை பெருக்கிறதும் இல்லைன்னா இந்த பிஸ்னஸை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது பூசாக ஆரம்பிக்கலாங்கிற சிந்தனைகள் மனசில் தோணும் அரிசி சம்மந்தமாக குடவன் சம்பந்தமாக வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் வழிபாட்டுக்கு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு குருவாயிருப்ப வழிபாடு துளாராசு உண்டான இன்றைய தின வழிபாடுங்க விச்சயராசினியர்களே சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் தாமதமாக பண்ணுறோம் இன்றைக்கி காலையிலேருந்தே என்னமோ தெரில நான் நிதானமாக எல்லாம் செயல்பட்டு இருக்கேன் கொஞ்சம் வரைய இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதம் பூரா எனக்கு லாபங்கள் கிடையாது ஆனால் ஏதோ ஒரு நல்லது நடக்குங்கிற ஒரு விஷன் எனக்குள்ளே இருக்குது நிச்சயமாக அந்த விஷன் இருந்தால் போதும் அந்த விஷனுக்கு உண்டான எக்ஸிக்யூஷன் பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகிடும் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போயிடும் சில நபர்கள் பேசுகிறத வச்சு சங்கடப்படாதீங்க ஏன்னா அவங்களுடைய பேச்சு எதார்த்தமாக இப்படி தான் இருந்துகிட்டுருக்கோம் உங்களுடைய வீக்னஸ் என்னங்கிறது நீங்கள் கவலைப்படறதை பொறுத்து இருக்குது அதனால் கவலையே படாதீங்க உற்சாகமாக இருந்து பாருங்கள் அவங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியங்கள் விடும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் கை கொடுக்கும் வெளிநாடு எதிர்பார்த்துன்றவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும் மருத்துவமனையில் இருந்திருக்கும் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் எட்டு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடும் பகவதி அம்பாள் வழிபாடும் விசேஷ வழிபாடு விட்சியராசி என்பர்களே தனுர்ராசி நேர்களை சுகமான நாள் நல்ல காரியங்கள் நடக்கும் விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிப்பீங்க மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சில விஷயங்கள் உங்களுக்கு நடுக்கூட நடக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப வயசான வாழ்க்கைக்கு கொஞ்சம் கவனம் என்பது தேவை அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் தோட்டம் வாங்கணும் இப்படி என்ன இருந்துருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அந்த காரியங்கள் வெற்றியாக கூடியதாக இருக்கும் ஹவுசிங் லோன் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு அந்த லோன் வந்து கிடைக்கும் இத்தனை போராடிட்டேன் டைம் லைஃப்பில் ஜெயிக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டவா ஜெயிக்கிறதுல பிரச்சனை கிடையாது ஏதோ நம்ம எக்ஸிக்யூஷனில் தான் பிரச்சனை முறையாக வந்து நம்ம சில விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்குன்னான சூழ்நிலைகள் குழந்தைகள் படிப்பில் என்ன படிப்பா நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது தனுர்ராசியில் பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க என்னப்பா போராட்டம் அதிகமாக இருந்துட்டுருக்கேன் அப்படி போராடி தான் இத்தனை காரியத்தை ஜெயிச்சிருக்கல் பொறுமையாக இருந்து பாருங்கள் இன்னும் ஜெயிக்கிறதுக்குனான வாய்ப்புகள் கூடி வரும் தனுர்ராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் கருநிலம் வழிபாட்டுக்குண்டானதையும் பைரவர் வழிபாடு நரசிங்கர் வழிபாடு அற்புதமான வழிபாடு இன்றைய தினங்க மகரராசினியர்கள் வரவுகள் ஒரு பக்கம் செலவுகள் ஒரு பக்கம் ஆயிருந்துருக்கும் நம்ம ஒரு காரியத்தில் இறங்கி தான் அந்த காரியம் வெற்றியாகுது யாராவது நம்பி கொடுத்தோம்னா ஒன்றுமே சக்ஸஸ் ஆக மாட்டேங்கிறது என்னடா இப்படி நல்ல விஷயங்களுக்கு நல்ல மனிதர்களுக்கு இவ்வளோ சோதனை வருமாங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கும் கொஞ்சம் நேரத்தை நேரத்தை வந்து கழிக்கக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துட்டேன்னா எப்பவுமே பிஸியாக இருக்கும் இல்லைனா எப்பவுமே ரெஸ்ட்டாக இருந்துருக்கும் ரெண்டுமே இல்லாமல் மீடியமாக இருந்துருதுனா நம்ம லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும் நிறைய பேர்த்த பார்க்குறேன் ரொம்ப என்ஜாயிங்கான லைஃப் இருந்துன்னு நம்ம மட்டும் எப்படி எல்லாம் இருந்து ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கமே அப்படிங்கிற ஒரு கவலைகள் மனசில் எதார்த்தமாக தோணும் அப்படி கிடையாதுங்க எல்லாம் இருக்கிறதை நீங்கள் சந்தோஷமாக அனுபவிச்சிங்கன்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையாக அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போவீங்க நிறைய பிரசித்தி பெற்ற ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க ஜோதிட சம்பந்தமான ஆர்வங்கள் உங்களுக்கு இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு தும்பராசி என்பர்கள் நிறைய விஷயங்களில் யதார்த்த சிக்கல்கள் இருக்கும் நடைமுறைப்படுத்துகிறதுல சிக்கல் இருக்குது யோசனையில் சிக்கல் இருந்துட்டுருக்கு யார்கிட்ட யார்ட்டை பேசணுன்னாலும் சிக்கல் இருந்துகிட்டு என்னப்பா இப்படி எல்லா விஷயங்கள்லேயும் இப்படி இருந்துட்டுருக்கு இந்த நாட்ஸ் வந்து எனக்கிட்டேருந்து போகாத நான் வந்து ஜெயிக்கணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க முயற்சி பண்ணுங்கள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் எப்போவுமே தாயாருடைய தந்தையாருடைய ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது அவங்க எப்பவுமே ஃபாஸ்ட் அதாவது ஃபாஸ்ட்டாக அவங்க லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி உங்களுக்கும் அந்த சக்ஸஸ்ஃபுல் நிறையா இருந்துருக்கும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது கால் சம்பந்தமாக அதே மாதிரி முதுகு சம்மந்தமான உபாதை இருந்துன்னு இருக்கிறவா கவனம் என்பது தேவை டாக்டரை கொடுத்த சர்ஜரி அல்லது ஏதேனும் மருத்துவ விஷயங்கள் இருந்ததுன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான இன ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடுங்க நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புத வழிபாடு மீனராசி என்பவர்களே போதும்பா இவ்வளோ வேலகை பண்ணியாச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும் அப்படி கிடையாது நீங்கள் உழைச்சா தான் அடுத்து அடுத்து அடுத்தடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாகும் கமிட்மெண்ட்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக நிறைய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் இருக்கும் இயற்கை ஒரு விஷயத்தை சொல்கிறது அது என்னங்கிறது புரிஞ்சுக்கோங்க நிறையா உங்களுடைய போராட்டமும் உங்களுடைய சிந்தனைகள் இதை பற்றியே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க பட் என்ன நடந்துட்டுருக்கு ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிந்து கொண்டால் நிச்சயம் ஒரு காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முடிந்த வரையும் முயற்சி பண்ணால் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் விரயங்கள் ஆனால் பரவாயில்ல அது ஏதோ ஒரு விரயமானதான் சங்கடம் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது பழைய பொருட்கள் கொடுத்து பூசா வாங்கிறதுக்குண்டான பாக்கியங்களும் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு மீனராசி உண்டான இன்றைய தின வழிபாடு ரேவதி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி அறவே பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாவலங்கள் பார்த்துட்டோம் இல்லையா அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொதுவா பிரதோஷ காலத்தில் பந்து இறை அடியில் தாடும் வானவர் மகுடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேதிர படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தி எம்பெருமான் பாதனகம முடிமேல் வைப்போம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் அதாவது பிரதான நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய நட்சத்திரம் நல்லா கேட்டுக்கோங்க பிரதான நட்சத்திரம் சொல்லக்கூடிய உங்கள் நட்சத்திரத்தை சுற்றிலும் நட்சத்திரம் வைங்க ஒரு விளக்கை வச்சு மேலே உங்கள் நட்சத்திரத்துக்குன்னு ஒரு தீபம் ஏற்றுக்கோங்க அப்போ இருபத்தி ஆறு நட்சத்திரங்கள் கீழேயாகவும் ஒரு விளக்கை வைத்து மேலே உங்கள் நட்சத்திரம் அது வந்து பிரதான நட்சத்திரம்னு சொல்லுவான் நீங்கள் பரணி நட்சத்திரமாக இருக்கலாம் அல்லது பூசா நட்சத்திரமாக இருக்கலாம் சுவாதி நட்சத்திரமாக இருக்கலாம் விசாக நட்சத்திரமாக இருக்கலாம் அப்படி நந்தியின் முன் இருபத்தேழு நட்சத்திரங்களை ஏற்றுறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அப்படி நந்தியின் முன் இருபத்தேழு நட்சத்திரங்களை ஏற்றி நந்தியின் காதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓம் நம சிவாயங்கிற நாமத்தை சொல்லி சிவாய நம நாமத்தை சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரார்த்தனைகள் இருக்கோ தன்னுடைய வலது காதில் அதாவது நந்தியின் வலது காதில் நீங்கள் வந்து உங்களுடைய மன சங்கடங்களை சொல்லும் போடம் அது வந்து சிவபெருமானுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதுதான் உண்மையும் கூட அப்படி சொல்லி அப்புறம் அதே போன்று சிவாயினமாக நம சிவாயங்கிற நாமத்தை சொல்லிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் இப்படி இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிரத்யேகமாக இருக்கும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக நினைத்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நந்திதேவர் உங்களுடைய மன சங்கடங்களை போப்பார் நினைச்ச காரியத்தை வெற்றி கூறுவர் நினைச்ச விஷயங்கள் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் உங்கள் நட்சத்திரத்துக்கு மட்டும் பிரதானமாக ஒரு சுட்டி விளக்கு வச்சு மேலே ஒரு விளக்கு மீதி இருபத்தாறு விளக்கு அதற்கு கீழே ஏற்றி வைத்து நெய் தீபமாக ஏற்றி வழிபட்டு பாருங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் விளக்கு நீங்கள் வந்து சுட்டி விளக்கு நீங்கள் கொண்டு போங்க நெய் நீங்கள் கொண்டு போங்க வெளியில் வாங்கி விளக்கேற்றுறது அவ்வளோ ச சிறப்பு கிடையாது இதை செய்து பாருங்கள் இது கோயிலில் அல்லது வீட்டில் பண்ணிக்கலாம் பிரதோஷ வேலைகளில் பண்ணுறது சாயந்தரம் பிரதோஷ காலத்தில் பிரதோஷ வேலையில் பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் முருகா வெற்றி முருகனுக்கு கரகரோகரா அதாவது விஎஸ்எம் ப்ரோக்ராம் ஒரு நியூ கிளாஸ் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் வேதிக் சக்சஸ்ஃபுல் வந்தா இது வந்து பண ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லுவாங்க பண ஈர்ப்பு விதினா எப்போது நான் கேட்டுருக்கேன் அந்த இதாக கிடையாது இதில் நிறையா சூக்ஷமங்களும் நிறைய பெரிய பெரிய ரகசியங்களும் அடங்கி அற்புதமான விஷயம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகேஷ் ஐயர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் போய் நீங்கள் வந்து பாருங்கள் அவர்கள் என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியும் படித்தவர்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறது உங்களுக்கு புரிய வரும் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிவிக்கிறோம் அதே மாதிரி பதினெட்டாம் தேதி நடைபெறக்கூடிய துர்கா சப்தசதி பாராயணம் பிரமாதமான 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 இந்த பாராயணம் ரொம்ப விசேஷகரமான எழுநூறு ஸ்லோகங்கள் கொண்டது ஏ டு சி என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அதை அற்புதமாக நடைபெற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம் அதில் இந்த வாட்டி உமா மகேஸ்வர பூஜை திருமணம் வரம் வேண்டி வேண்டின்னு இருக்கிறவங்களுக்கு உமாமகேஸ்வர பூஜை அதில் பிரசாதமாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மஞ்சக்கிழங்கும் மஞ்சள் கயிறும் நம்ம வந்து கொடுக்குறோம் அதில் நிறைய பேர் உங்களுடைய பேர் நட்சத்திரம் அதே மாதிரி இதில் பேர் கொடுக்குறவங்க தாராளமாக கொடுக்கலாம் நிறைய பேர் இப்போ பெங்களூர்லேருந்து மாளவிக்கா அப்படிங்கிறனு சொன்னவங்க அந்த சுவாமியினுடைய புஷ்பத்துக்காக நான் வந்து சொல்கிறேன் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி நிறையா பேர் ஒவ்வொரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்றக்கூடியதாக இருக்குது அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம் அவங்களுக்கு கிடைக்கிறது இந்த நிகழ்ச்சியில் நிறையா பேர் பார்த்துட்டிங்கன்னா லைவ் ப்ரோக்ராம் ரொம்ப அற்புதமாக சார் வெள்ளிக்கிழமை உங்கள் லைவ்னால் நாங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டுருக்கோம் எங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்துகிட்ருக்கு சார் இந்த வாரம் லைவ் இருக்கா எல்லா வாரங்களும் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை நாள் வந்து லைவ் ப்ரோக்ராமாக வார நாட்கள் முழுக்க பார்த்துட்டோம்னா இந்த தின பரிகாரங்கள் அதாவது தின விஷயங்கள் தின பலன்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் வெள்ளிக்கிழமை லைவ் ப்ரோக்ராமாக பார்க்குறோம் நீங்கள் எங்கூட உங்களுடைய சந்தேகங்களை தாராளமாக கேட்கலாம் நான் அதற்குண்டான பதில்களை ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த அற்புதமான விஷயங்களுடன் உங்களுக்காக விளக்க காத்திருக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வேல் முருகனுக்கு உங்கள் ஜோதிஷா ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள்